வெல்கம் டு கோகுலம் லைஃப் ஸ்டைல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வெஜிடபிள் கச்சோரி. இது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு 2 கப் மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன், 1/2 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் ஓமம் எடுத்து வச்சுருக்கேன், 1 பீஸ் கோஸை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், 1 பல்லாரியை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், 2 கேரட்டை நல்லா சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், 1 5 பல் பூண்டை பொடிசாக நறுக்கிக்கோங்க, 1 உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன், கருகப்பிலையை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், 1 ஸ்பூன் வத்தப்பொடி, 1 ஸ்பூன் ட்ரை மாங்காய் பவுட்ரு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் கரம் மசாலா. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம மாவு பிணைஞ்சிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற உப்பையும் ஓமத்தையும் இதோடு சேர்ந்து நல்லா கலக்கிக்கலாம். நல்லா கலக்கிட்டு நான் 2 ஸ்பூன் நெய்யை அடுப்பில் காய்ச்சி வச்சுருக்கேன், அதை இப்போ இதோட ஊற்றிக்கலாம். நெய்க்கு பதிலாக நீங்கள் எண்ணெய் வேணும்னாலும் ஊற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா பிணைஞ்சிருக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா பிணைஞ்சிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி நல்லா பிணைஞ்சிட்டு பிடிச்சிங்கன்னா இந்த அளவுக்கு வரணும். அந்த அளவு நல்லா ஒன்று போல் கலந்துக்கோங்க. இப்போ நம்ம தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிணைஞ்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு பிணைஞ்சி எடுத்துக்கோங்க. நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சிக்கோங்க. நான் இதில் வந்து மைதா மாவு யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவை வச்சு கூட இந்த மெத்தடில் செய்யலாம். இப்போ இதுக்கு மேலே லைட்டாக எண்ணெய் ஊற்றி தடவி வச்சிடலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா தடவி 15 நிமிஷம் அதை அப்படியே ஊற வச்சிடலாம். இப்போ இது 15 நிமிஷம் நல்லா ஊறட்டும். இப்போ கச்சோரிக்கு தேவையான ஸ்டஃபிங் மசாலாவை இப்போ நம்ம ரெடி பண்ணிக்கலாம். 1/3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணி வச்சுருக்கேன். சட்டி நல்லா காஞ்சிட்டு 1/3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு பொரிஞ்சதும் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெள்ளைப்பூட இப்போ இதோட சேர்த்து வதக்கிக்கலாம். வெள்ளைப்பூடு நல்லா பொரிஞ்சிட்டு இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கிற பல்லாரியை இப்போ இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கேரட் முட்டைக்கோசை இதை இதோட சேர்த்துக்கலாம். காயெல்லாம் ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லை. 1/4 பாதம் வெந்தாலே காணும். அப்புறம் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது வெந்துடும். இப்போது இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கணும். நம்ம சேர்த்துருக்கிற முட்டைக்கோஸில் வந்து வைட்டமின் சி சத்துக்கள் அதிகம் இருக்குது. அதே மாதிரி கேரட்டில் வந்து வைட்டமின் ஏ சத்துக்கள் வந்து அதிகம் இருக்குது. அந்த அளவு வதங்கினா காணும். இப்போ நம்ம அவிச்சு வச்ச உருளைக்கிழங்கை நல்லா மசித்து வச்சுருக்கேன். இப்போ இதோட சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வத்தப்பொடி, கரம் மசாலா, மஞ்சப்பொடி, ட்ரை மாங்காய் பவுட்ரு இதெல்லாம் இதோட சேர்த்துக்கலாம். ட்ரை மாங்காய் பவுட்ரு இல்லைனா வினிகர் கூட சேர்த்துக்கலாம். அல்லது எலுமிச்சம்பழத்தை இப்போ 1/2 இது பிழிஞ்சு விட்டால் காணும். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிக்கலாம். இந்தளவுக்கு மசாலா எல்லாம் நல்லா வதங்கிட்டு இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கிற கருகப்பிலையை இதோட சேர்த்துக்கலாம்.
மல்லி இலை போடலாம். மல்லி இலை என்கிட்ட இல்லை, அதனால் நான் போடலை. உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் இந்த ஸ்டேஜில் மல்லி இலை நறுக்கி இதோட சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம கச்சோரி செய்ய ஆரம்பிக்கும். இப்போது 15 நிமிஷம் ஆகிட்டு நான் சின்ன சின்ன ரவுண்டாக சப்பாத்திக்கு உருட்டுற மாதிரி இந்தளவு தனித்தனியாக உருட்டி வச்சுருக்கேன். இப்போ நம்ம கச்சோரி செய்ய ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பூரிக்கட்டையை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதில் நம்ம உருட்டி வச்ச மாவை இதில் வச்சு கொஞ்சம் ஓரளவு சப்பாத்திக்கு மாதிரி ரொம்ப நைஸாக உருட்டாமல் ஓரளவு திண்ணமாக உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதில் எடுத்து வச்சுருக்கிற இந்த மசாலாவை இதுக்கு நடுவில் இப்படி வைக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் வைங்க. வச்சுட்டு இதை லைட்டாக இந்த மாதிரி இப்படி சுற்றி இப்படி மடித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ரவுண்டாக மடித்து எடுத்துட்டு இந்த நடுவில் உள்ள மாவை மட்டும் லைட்டாக எடுத்துருங்க. எடுத்துட்டு இப்படி அழகாக கையில் வச்சு ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு பிளேட்டில் நம்ம வச்சிடலாம். அதே மாதிரி இருக்கிற அவ்வளோத்தையும் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கிற மாவு அவ்வளோத்தையும் உருட்டி எடுத்துட்டேன். நான் 2 கப் மைதா மாவு எடுத்தேன். அதுக்கு ஒரு 8 கச்சோரி நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சு அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றியிருக்கேன். அந்த கச்சோரியை இப்போ இதில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி இப்போ எண்ணெய் ஊற்றி பொரிச்சும் எடுக்கலாம், அல்லது தோசைக்கல்லில் எண்ணெய் தடவி 2 பக்கமும் ரோஸ்ட் பண்ணி அந்த மாதிரியும் செய்யணாலும் செய்யலாம். அடுப்பை மீடியம் இதிலையே வச்சு செய்யுங்க. இப்போ நம்ம இதை பிரட்டி போட்டுக்கலாம். முதல்ல போட்டதை இந்த மாதிரி நான் பொரித்து எடுத்துட்டேன். அதே மாதிரி நம்ம செஞ்சு வச்சுருக்கிற அவ்வளோ கச்சோரியும் இதில் எந்த எண்ணெயில் போட்டு நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான். ரொம்ப டேஸ்டான, ரொம்ப ஹெல்த்தான கச்சோரி ரெடி ஆகிட்டு இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.